ஓம் முத்தார தேவியை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சேதரி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வந்து அதிசார சனி பெயர்ச்சி, அதாவது சனி பகவான் இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 74 நாட்கள் அதிசாரமாக வந்து கும்பராசிக்கு போயிட்டு திரும்பி வர்றார். இந்த ராசி இது வந்து என்ன பண்ணும், மேசராசி அன்பர்களுக்கு வந்து இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சிறிய பதிவாக பார்க்கலாம். அதாவது 29/4/2022 முதல் 11/7/2022 வரை 74 நாட்கள் சனி பகவான் வந்து உங்கள் ராசியில், இப்பொழுது சனி பகவான் இருக்கிறது 10 இருக்கிறார், 10 இருக்கிற சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 74 நாட்கள் உங்களுக்கு என்ன பலன் செய்வார், செய்துட்டு மறுபடியும் திரும்பி 10 இடத்துக்கு வந்துடுவார். இது அதிசாரம், வக்கர பயிற்சின்னு சொல்லுவோம். என்ன பலன் பண்ணும் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கும், அவர் வந்து 10 அதிபதி ப்ளஸ் லாபாதிபதி, அதாவது தொழிலுக்கும் கர்மத்துக்கும் உங்களுடைய அனைத்து ஆசைகளுக்கும் லாபத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றார். சரி, லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஸ்தானத்திலே வந்து அமர்கிறார், என்ன பண்ணுவார் ஒரு சிறிய பதிவை பார்க்கலாம். அதாவது சனி பகவான் வந்து இதுவரை 10 இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து அப்பப்போ சில நெருக்கடி கொடுத்துட்டா இருந்திருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இவ்வளவு காலமும் அவர் இருந்த இடம் வந்து அவருடைய சொந்த வீடு தான், 10 இடங்கிட்ட அவர் சொந்த வீட்டை தான் இருக்கிறார். ஆனால் அவர் இந்த நட்சத்திரம் வந்து சந்திர நட்சத்திர சாதகம் இருக்கிறார். சந்திர நட்சத்திர சாதகம் நிற்கும்போது என்ன ஆகும்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து சுகஸ்தானாதிபதி சந்திரன் அப்போ வந்து தாயின் உடல்நலத்தில் சில சில கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து, தொந்தரவுகளை கொடுத்து உங்களுக்கு வந்து தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் லாபம் கொடுத்துருப்பார். தொழிலில் வந்து ஏன்னா லாபஸ்தானத்துக்கு 12 தான் நிற்கிறார், 10 இடத்துல நிற்கிறார். 10 இடத்துல இருப்பது சிறப்பு தான், 10 இடத்துல பாவகர்கள் இருப்பது சிறப்பு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் லாபஸ்தானத்துக்கு 12 தான் மறைஞ்சு தான் நிற்கிறாரு, அப்போ லாபங்கள் உங்களுக்கு வந்து குறைவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 74 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் அருமையாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கும் பார்வையை பார்த்தீங்கன்னா 3 பார்வையாக ஒரு ராசியை பார்க்குறார், 7 பார்வை 5 இடத்தை பார்க்குறார், 10 பார்வையாக 8 இடத்தை பார்க்குறார். அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள், அதாவது உங்களுக்கு லாபாதிபதி உங்களையும் பார்க்குறார், உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார், உங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானத்தை அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போது நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அதில் வந்து திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரும். ஏன்னா லாபாதிபதி 8 இடத்தை பார்க்குறா, 8 இடத்துல அனைத்து லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த 74 நாட்களை வந்து நீங்கள் வந்து அதிசாரமாக வர்ற இந்த சனியின் பயிற்சியை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னாச்சுன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அமைப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றது. அடுத்து வர சனி வந்து உங்களுக்கு லாபத்தில் வந்து ஒரு 2 வருஷம் உட்காருவார். அது வந்து சனி பெயர்ச்சியில் இது அதிசாரம். அதிசாரம்னா முன்னோக்கி போயிட்டு மறுபடியும் பின்னால் வந்து அதே இடத்துல வந்து உட்காடுறது. அது சொல்கிறோம்ல, அந்த சின்ன பிள்ளை விளையாடும்ல, முன்னாலையும் பின்னாலும் போய் விளையாடுங்களா, இது மாதிரி அவர் சனி வந்து சில காலங்களில் வந்து முன்னோக்கி போவார். போயிட்டு வந்து பிற பின்னால் வக்கரகதியாகி பின்னோக்கி வருவார். இந்த காலங்களில் வந்து உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தை அருமையாக பயன்படுத்திக்கலாம், சூப்பராக இருக்கும். சனி வக்கர நிலையில் இருக்கிற ஜாதகத்தில் வந்து இந்த காலகட்டத்தை வந்து அருமையாக பயன்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு வந்து தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் வந்து லாபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3 பார்வையாக வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் வந்து 12 ஆட்சியாக உட்கார்றார். அப்போ நீங்கள் வந்து வேலை விஷயமாக வந்து வெளிப்பக்கம் உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த 74 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்ந்து வரும். பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதே 8 இடத்தை வந்து குருவும் பார்க்குறார் 9 பார்வையால், அதே இடத்த வந்து 10 பார்வையால் சனியும் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஆயுள் விருத்தியாகவும் இருக்கும், அதிர்ஷ்டம் கொட்டும். இந்த 74 நாட்களை வந்து மேஷராசி அன்பர்களை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த 2 வருஷம் சனி உங்களுக்கு வந்து 10 தொழிலில் இருந்து முடக்கி கொடுத்ததை இந்த 74 நாட்களில் நீங்கள் ஈடுகட்ட முடியும். உங்கள் தொழிலுக்கு ஏற்ப, உங்கள் ஜாதகத்தின் வலுவுக்கு ஏற்ப. ஏன்னா சந்திரன் சனி போகிற நட்சத்திர சாரமே வந்து செவ்வாய் சாரத்தில் தான் போகிறாரு. செவ்வாய் சாரத்தின் வழியாக கொடுக்கும். செவ்வாய் யார் உங்களுக்கு? ராசி அதிபதி, லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி. அப்போ உங்கள் சாரத்தில் வர்றதுனால நீங்கள் செய்கிற செயல்பாடு மூலம் உங்களுக்கு லாபம் கொட்டும். லாபத்தை மிகுதியாக கொடுக்கறதுக்கு இந்த அதிசார சனி வந்து உங்களுக்கு வருகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.